ஏற்கனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதில் எடுத்திருக்காங்க இல்லையா கர்நாடகாவில், ஏன் வெளியிடலை? ஏற்கனவே எடுத்திருக்காங்க, இவங்க கூட்டணி கட்சி தான். ஆகவே ஜாதியை வதி இதில் வந்து உடனே ஜாதியை வந்து உன் ஜாதி என்னன்னு பிஜேபி அவர் பேரே சொல்லலை, ராகுல் காந்தி பேரை உடனே செல்வி வேங்க கவிஞர் கனிமொழிக்கு ரொம்ப ஆத்திரம் பொங்கிறது பார்லிமெண்ட்டில். நான் என்ன சொல்கிறேன், ஆ எது நாகரிகமற்ற கேள்வி? நீங்கள் ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும்னு சொன்னால் 140 கோடி மக்களையும் உன் ஜாதி என்னன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அது நாகரிகமான செயல்னா இது எப்படி நாகரிகமற்றதாகும்? சி மீனிங்லெஸ்ஸாக பேசணும், ஏதோ வாய்க்கு வந்து அதை பேசணும்னா செல்வி இது கவிஞர் கனிமொழி சொன்னது சரி. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும், அதான் ராகுல் காந்தியும் சொல்கிறாரு ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும். 140 கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்கறதுக்கு நீங்கள் கணக்கெடுக்கணும்னு சொன்னால் அதை வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து உங்கள் ஜாதி என்னன்னு பார்லிமெண்ட்டில் கேட்டால் தான் என்ன தப்புங்கிறேன்னா? அவர் திரு அனுராக் தாக்கூர் பேரே சொல்லலை, சொல்லியிருந்தாலே என்ன தப்பு? அது இல்லாமல் எப்படி நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு கொண்டு வருவீங்க? தென் இந்த நீங்கள் வந்து ஹிப்போக்ரட்ஸ், பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று. ஆகவே நீங்கள் சொன்னது தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், 140 கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்கறதா அப்போ சரியா? அப்புறம் எப்படி கனிமொழி பேசினது சரியா இருக்கும்? கனிமொழி பேசினது ஹிப்போக்ரசியினுடைய உச்சம். ஏன் உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் சொன்னா என்ன? ஏன்னா நீங்கள் சொல்றது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு. அப்போ எல்லாரும் முன்னாடியுமே 140 கோடி மக்களையும் கேட்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை கேட்கக்கூடாதா? ஆகவே இதெல்லாம் நாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆகவே இதில் அவங்க ஒன்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னால் ஒத்தொத்தனும் சொல்லட்டும் சொல்லட்டும், அதில் என்ன தப்பு இருக்குது? அதானே ஜாதி வாரி கணக்கெடுப்பு, அதனால் சொல்கிறேன் நான்.